காட் பண்டி ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஏப்ரல் மந்த்தில் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது இன்னும் மே மந்த் ஆச்சுன்னா எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் பேசாமல் நம்ம ஊட்டி கொடைக்கானல் நீங்கள் அது டூர் போயிட்டு வரலாமா பண்டி என்னது டூர் போகணுமா ஐயோ ஏற்கனவே போன வரைக்கும் போதும் எங்க அம்மா இதுக்கு மேல டூருக்குன்னு கேட்டா விட மாட்டாங்க உனக்கு என்ன வெயில் தானே ஜாஸ்தியா இருக்கு ஓகே அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியாவது ஏதாவது வாங்கி குடிக்கலாமா பட் அதெல்லாம் குடிச்சா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு தான் நல்லா இருக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தாங்குற மாதிரி ஏதாவது பண்ணணுமே சரி நீங்க எல்லாரும் இங்கே இருங்க நான் போயிட்டு ஒன்னு எடுத்துட்டு வரேன் அதை மட்டும் வச்சு ரெடி பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்கும் அப்படி என்ன எடுத்துட்டு வர போறான் ரெண்டு மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி என்னன்னு சொல்ல மாட்டான் ஓகே எல்லாரும் இப்ப இந்த ஆளுக்கு ஒரு பவுல எடுத்து வைங்க இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் ஈஸியா இருக்கும் டே பண்டி முதல்ல இந்த பவுல் எல்லாம் எதுக்கு இதுல என்ன பண்ண போறோம்னு சொல்லு அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றோம் சும்மா இந்த மாதிரி என்னன்னு சொல்லாம பண்ணினா நாங்க எப்படி பண்ண முடியும் நான்சி நான் நினைக்கிறேன் பண்டி வந்து இப்ப இது எல்லா பவுல்லையும் ஐஸ்கிரீம் பண்ண போறான்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா பண்டி இந்த பவுல்ஸ் எல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற ஐஸ்கிரீம் பண்ண போறியா இல்லாட்டி ஜூஸ் பண்ண போறியா ஏ நான்சி என்ன சும்மா புதுசா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க என்னன்னு உனக்கு ஃபுல்லா சொன்னாதான் நீ பண்ணுவியா அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது நீ முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த நாலு பவுல்லையும் தண்ணி ஊத்து அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ப மட்டும் சொல்றேன் டே பா உன் தம்பி பண்டி ஓவர பேசிக்கிட்ட இருக்கா நீ ஒண்ணு கண்டுக்கவே மாட்டீங்கறே என்னன்னே சொல்ல மாட்டானமா இவன் சொல்ற வேலைய மட்டும் பண்ணணுமா சேரி பண்றேன் வேற வழி இல்லையே நாலு பௌல்லி தண்ணி ஊத்துறோம் ஏ புஷ்பா ரெட் வெல்வெட் எதாவது ஒரு சின்ன ஹெல்பாத பண்றீங்களா அடுத்தது பண்டி எ다가 எடுத்துட வேணும்னா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க சரியா நாங்க சும்மா மேடைக்கு பார்க்கறது தான் வந்திருக்கோம் நாங்க எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் சரியா எந்த work பண்ண மாட்டோம் அது மட்டும் எங்கள் அப்பா வந்து எங்களை இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் கூட்டிகிட்டு போயிடுவார் நாங்கள் எதுக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் எப்படி நீங்கள் தானே யூஸ் பண்ண போகிறீங்க சரி விடு நான் செய்ய அவங்க தான் இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்கல்ல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒவ்வொரு பவுல்லையும் ஒவ்வொரு கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன் என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஐயையோ இந்த பெயிண்ட் மிக்ஸ் பண்ண போறியா அப்படின்னா நீ கண்டிப்பாக சாப்பிட்ற பொருள் எதுவும் செய்யலை இது கண்டிப்பா சாப்பிட முடியாது வேற என்ன பண்ண போற வாட் இஸ் திஸ் பண்டி இருக்க இருக்க நீ சஸ்பென்ஸ் அதிகமாவே வச்சிட்டு போயிட்டு இருக்க நான் ஏதோ நினைச்சா நீ ஐஸ்கிரீம் பண்றேன்னு பட் இது கண்டிப்பா ஐஸ்கிரீமும் கிடையாது வேற என்ன பண்ண போற ரோஸ் இந்த நான்சியோட சேர்ந்து வர வர உனக்கு பொறுமையே இல்லாம போச்சு பொறுமையா எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் ஓகே ஒன்னு ப்ளூ கலக்கியாச்சு ஒன்னு எல்லோ கலக்கியாச்சு இன்னொன்னு ரெட் கலக்கிலாம் இன்னொன்னு கிரீன் கலக்குங்க எல்லாத்தையும் கலக்கி முடிச்சுட்டு சொல்லுங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்றேன் ஏ புஷ்பா உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா நீங்க ஏதோ புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்களாமே கட்டி முடிச்சிட்டீங்களா இன்னும் ஒரு ஒன் மந்த்ல முடிச்சிருவோம் நான்சி கட்டி முடிச்சா நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க அது பயங்கர பெரிய வீடு தெரியுமா சூப்பரா இருக்கும் ஏ புஷ்பா உங்க வீட்டுக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஏதோ ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு பேசிட்டு இருந்தாரு உங்க வண்டி பக்கத்து தெருவுல தான் இருக்காங்க நம்ம வீட்டுக்கே ரொம்ப பக்கம் சரி நீ சொன்ன மாதிரி எல்லா கலரும் கலக்கியாச்சே அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லப் இல்லையா ஓகே இப்ப சொல்லிடுறேன் இத எல்லாத்தி வெச்சு ஒண்ணும் பண்ணலப்பா நான் என்ன பண்ணப் போறேனா இத எல்லாத்தி கொண்டு போய் ஃப்ரீசர்ல வெச்சு ஐஸ் பெட் ஆக்கப் போறேன் புரியுதா ஐஸ் பெட்ல படுத்து தூங்குனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தாங்கும் அதுதான் இதெல்லாம் சரி வாங்க ஆளுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு போய் ஃப்ரீசர்ல வெச்சிட்டு வரலாம் வாங்க ஐஸ் பேக் பண்ண போறியா வண்டி வண்டி நாங்களும் இருந்து பார்த்துட்டே போகிறோம் என்ன புஷ்பா உங்கள் டேட் வந்து தேர்ட்டி மினிட்ஸில் வரேன்னு சொன்னேன் இப்போ மட்டும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட மாட்டாரா சரி சரி ஓகே சண்டை போட்டுக்காதீங்க சரி ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்க என் கூட அது எல்லாத்தையும் नीटா எடுத்து ஃப்ரீசரல அடுக்கி வைக்கணும் ஃப்ரீசரல அடுக்கும்போது ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா எங்க அம்மா அவ்ளோதான் பண்டி பண்டி நாங்களும் வரறேன் பண்டி எங்களையும் கூட்டிட்டு போ பண்டி நல்லா செட் ஆயிருக்கா இல்லையா நாங்களும் பாக்கறதுக்கு வரோ ஏ புஷ்பா செட் பண்ற வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல இப்ப மட்டும் எல்லாத்துக்கும் நீங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஹே பண்டி உங்க வீட்டு ஃப்ரிக்ஜில இத பட்டனை பிரஸ் பண்ணா ஐஸ்கட்டி கீழே வருமா சூப்பர் பண்டி இதே மாதிரி தான் ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்னு எங்க அப்பா கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு நானே எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டு தான் அந்த ஃப்ரிட்ஜை வாங்கியிருக்கேன் புஷ்பா ஆக்சுவலி அது இருந்துச்சு தான் நமக்கு ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி தெரியுமா ஒரு பட்டனை தட்டி அப்படியே ஐஸ் கட்டியை எடுத்து டக்குன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் சரி இந்த பக்கம் வா ஃப்ரீசர் டோரை க்ளோஸ் பண்ணுறேன் அப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ஐஸ் கட்டி ஆகும் கமோன் பண்டி நம்ம வச்சு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆச்சுல்ல போய் செக் பண்ணிட்டு வா ப்ளீஸ் பத்து நிமிஷம் தானே ஆன மாதிரி இருக்கு ஆனா அந்த ஃப்ரிட்ஜு ஃபாஸ்டா ஐஸ் கட்டி ஆக்கிரும்னு சொன்னாங்க நான் போய் அதை செக் பண்ணிட்டு வர்றேன் பத்தே நிமிஷத்துல ஆயிடும் ஆகாம மட்டும் இருக்கட்டும் இங்க பாரு சூப்பராயிடுச்சு அந்த கடக்கார அப்பவே சொன்னான் பத்தே நிமிஷத்துல ஐஸ் கட்டி ஆயிடும்னு ஆனா கரண்ட் பில்லுதான் எகருமாமா அத பத்தி நமக்கு என்ன கவலை இங்க பாருங்க நாலு டப்பாவே எடுத்துட்டு வந்துட்ட சூப்பரா இருக்குல்ல பாக்குறக்கே ஏ பண்டி எதுக்கு எல்லாத்துலேயும் மூடி போட்டு வச்சிருக்க மூடி போடாமையே வச்சிருக்கலாம் தேவையில்லாம மூடி போட்டு வச்சு உள்ள ஒயிட் கலரா ஃபார்ம் ஆயிடுச்சு பாரு ஏ அறிவாளி ரெட் வெல்வெட் மூடி போட்டு வைக்கலையே நான் ஒன்னு மேல ஒண்ணு எப்படி வைக்க முடியும் அது மட்டும் இல்ல லாஸ்ட் டைம் மூடி போடாம வச்சு அப்படியே டப்பா எல்லாம் சாஞ்சு கீழே எல்லாம் தண்ணி போயிடுச்சு அதனாலதான் இந்த டைம் நானே யோசிச்சு மூடி போட்டு வச்சிருக்கேன் பண்ணிக்கலாம் ஐஸ் கைவே சிப்பரா இருக்க நம்ம போய் பண்ணிக்கலாமா ஏ ரோஸ் வெயிட் பண்ணு அப்படியே அந்த டப்பால போய் படுக்க முடியாது இது எல்லாத்தையும் முதல்ல இந்த டப்பால இருந்து வெளியில எடுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து கவுத்துக்குங்க ஐஸ் கட்டு கீழே விழுந்துரும் தான் நம்ம இதை வச்சு நிறைய வேலை பண்ண முடியும் பண்ண முடியுமா ஓ எனக்கு இப்பதான் புரிஞ்சிருச்சே ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு அந்த நான் கூட ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருக்கேன் ஆனா அது வந்து டப்பால இருக்கும் போதே தான் பண்ண முடியும் வெளியில் எடுத்து கொட்டினா பண்ண முடியாது இங்க பாத்தியா இப்படியே இந்த ஐஸ் கட்டி மேலே நடக்கலாம் டப்பா இல்லாமல் நடந்தோன்னு வச்சுக்கோ வலிக்கு விட்டு கீழே போய் விழுந்துருவோம் டப்பா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கிரிப் கிடைக்கும் சூப்பராக இருக்குல்ல ஐஸ்கேட்டிங் மாதிரி இருக்கு ஐஸ் மேல நடந்தா அப்படியே வலிக்கிட்டு போற மாதிரி இருக்கு பண்டி நானே சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீ நடக்க ஆரம்பிச்சிட்டியா நான்சி ஐஸ் இந்த மாதிரி வந்து டப்பா இல்லாம தான் நடக்கணும் யாரு வழுக்கி விட்டு விழுகாம நடக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் புரியுதா டப்பாவோட நடக்கிறதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது எல்லாத்தையும் முதல்ல ஐஸ் கட்டி எல்லாத்தையும் டப்பால இருந்து வெளியில எடுங்க சிலதெல்லாம் போய் அப்படியே டப்பாவோட ஒட்டிக்குச்சு நல்லா ஐசா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த எள்ளு மட்டும் தான் வரவே இல்லை தட்டி பார்க்கலாம் நல்லா வேகமாக நீ பண்ணிக்கிற ஐஸ் பேக் உண்மையாவே பர்ஃபெக்டா இருக்கு பண்டி சூப்பர் எக்ஸலென்ட்டா இருக்கு நீ சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லை தெரியுமா உண்மையாவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தான் போய் படுக்க போறேன் உமை காட் கால் வச்சாலே இந்த ஐஸ் மேலே பயங்கரமா ஸ்லிப் ஆகுது நீ சொன்ன மாதிரி பயங்கர ஃபிளாட்டாக இருக்கிறதால ஆக்சுவலி இது பண்றப்ப ஐஸ் கீட்டிங் பண்ற மாதிரியே இருக்கு தெரியுமா நான் படுக்க போறேன் என்ன ரோஸ் வெயிலுக்கு பயங்கர சூடா இருக்குன்னு சொன்னியே இந்த ஐஸ் மேல படுத்துட்டு இருந்தா சூப்பரா இருக்கல ரொம்ப நேரம் படுக்க முடியாது அடுத்தது நான் போய் படுக்க போறேன்ப்பா என்ன கலர்ல படுக்கலாம் ப்ளூ ரெட் கிரீன் இருக்கு ரெட்லயே படுக்கிறேன் இருக்கிறதுலயே வச்சு ஐயோ இல்ல ப்ளூல படுத்துக்கலாமா ரெட்ல படுத்துக்கலாமா ரெட்லயே படுத்துக்கிறேன் அச்சச்சோ நம்ம தேவையில்லாம கிளம்பிடுவோம் சொன்னதுனால பண்டி நாளே நாலு பெட்டு தான் பண்ணிருக்கான் பப்ளூ ப்ளீஸ் பப்ளூ நான் போய் படுத்துக்கலாமா படு படு போ போ உன பத்தி தான் தெரியுமே நல்ல வேலை பண்டி ஒத்துக்கிட்டா இல்லாட்டி அவ்வளவுதான் இந்த நான்சி ரோஸும் நம்மளை சுத்தமாக விட மாட்டாங்க க்ரீன் அவ்வளோவா நல்லா இல்லை ப்ளூ தான் சூப்பராக இருக்கு ஹை செமையாக வழுக்குதே இதுலேயே படுத்துக்கலாம் ஏ ரெட் வெல்வெட் நீயும் வந்து படிடி பேசாமல் சீக்கிரமா பண்டி பப்ளூ நானும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்ப்பா நாங்கள் நாலு பேரும் படுத்துக்கிட்டா எல்லா கேர்ள்ஸும் படுத்த மாதிரி ஆகிடும்ல நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்ததாக படுத்துக்கோங்க இதில் வலிக்கு வலுக்கி விளையாண்டா சூப்பராக இருக்கு இதுலேயே ரொம்ப நேரம் விளையாடலாம் போல இருக்கு பண்டி பயங்கரமா குளிர்ற மாதிரி இருக்கு படுக்க முடியல எஸ் பஞ்சி என்னால இதுக்கு மேல படுக்க முடியல நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கீங்களே நீங்க ரெண்டு பேரும் வந்து படுத்துக்கோங்க வாங்க கொஞ்சம் கொஞ்சம் டர்ன்ஸ் எடுத்து படுக்கலாம் கம் ஆன் போய் படுங்க நான் தான் சொன்னேன்ல இந்த ஐஸ் பெட் மேல ரொம்ப நேரம் படுக்க முடியாது ஐயோ இது நான் நினைச்சதை விட கண்ணாடி மாதிரி பயங்கரமா வலிக்குது கொஞ்சம் ஏமாந்தா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம் போல இருக்கே ஏ புஷ்பா அப்போ ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டதுக்கு எங்கள் அப்பா வந்து பத்து நிமிஷத்தில் கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு சொல்லி மூணு மணி நேரம் ஆச்சு ஒழுங்காக எந்திரிச்சிக்கோ பண்டி பாரு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கான் அவன் வந்து படுக்கட்டும் அவன் தானே எல்லா வேலையும் பண்ணனா இந்த பண்டி பப்ளு பேசாமல் இருந்தால் கூட இந்த நான்சி சும்மா இருக்க மாட்டாள் போல இருக்கே வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு கதை விட்டான் அதையே பிடிச்சிட்டு நம்மளை எந்திரிக்க சொல்லிட்டான் ஏ பண்டி அங்கே என்ன ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் வந்து படுவா பண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல இந்த ஐஸ் கட்டி எல்லாம் உருகிரும்னு நினைக்கிறேன் பண்டி அடிக்கிற வெயிலுக்கே பத்து நிமிஷத்துக்கு மேலே தாங்காதே டே பண்டி பப்ளு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரிட்ஜு திறந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க என்னன்னு வந்து பார்த்தா ஏதோ மேலே படுத்துக்கிட்டு இருக்கீங்க அது என்னடா அது ஆண்டி தான் ஆன்ட்டி இது உங்க புது ஃப்ரிட்ஜில் பண்ணனா ஐஸ் பேட் ஆண்டி உங்க ஃப்ரிட்ஜில் பத்தே நிமிஷத்துல தண்ணி ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு தெரியுமா வேணா நீங்களும் வந்து படுத்து பாருங்க ஆண்டி ரொம்ப வெயில் அடிக்குது அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் ஆன்ட்டி ஒன்றும் சொல்லாதீங்க ஆன்ட்டி நீங்கள் வேணா வந்து படுத்துக்கோங்க வாங்க ஏமா நான்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா என்ன போய் படுக்க சொல்ற நான் என்ன உங்களை மாதிரி சின்ன குழந்தையா இது மேல படுக்கிறக்கு இது எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிடணும் அப்படியே விட்டுட்டு போனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் ஏ நான்சி ஐஸ் கேட்டிங் பண்ணணும்னு சொன்னேன் இல்ல இப்ப என்ன பண்ற பாரு நாலு ஐஸையும் இந்த மாதிரி ஒன்னா போட்டு வச்சுக்கணும் இப்போ இது மேல ஏறி அப்படியே வழுக்கணும்னா ஒரு ஐஸ் கட்டில இருந்து இன்னொரு ஐஸ் கட்டிக்கு போலாம் வந்து பண்ணுங்க வாங்க ஐயோ நீ பண்றத பார்த்தாலே தெரியுது அது பயங்கரமா வலிக்கிட்டு போகுதுன்னு எங்கேயாவது கீழே விழுந்து ஐஸ் கட்டி மேல விழுந்தா அவ்வளவுதான் நல்லா பல்லெல்லாம் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் நீ நீயே பண்ண உனக்கு தான் பிராக்டிஸ் இருக்கே எங்க அம்மா வேற இத எல்லாத்தி க்ளீன் பண்ணி வைக்க சொன்னாங்க இந்த ஐஸ் கட்டி இப்போதைக்கு உருகுற மாதிரி இல்லையே என்ன பண்ணலாம் போச்சு பண்டி இது உருகவே உருகாது நம்ம நல்லா மாட்ட போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்து பார்த்தா நம்மள நல்லா திட்ட போறாங்க ஏ புஷ்பா நீ பயப்படுறது இல்லாம எங்களையும் பயப்படுத்திக்கிட்டு இருக்காத அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நான் யோசிச்சு வச்சிட்டேன் ஓ மை காட் இந்த ஹேமர் எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்க பண்டி இதை வச்சு என்ன பண்ண போற ரோஸ் ஐஸ் கட்டி எல்லாம் வேகமா உருகணும்னு வச்சுக்கோ ஏன் இந்த மாதிரி நல்லா உடச்சு விட்டுடணும்ப்பா உடஞ்சிச்சுன்னா ஐஸ் கட்டி எல்லாம் வேகமா உருகிடும் முழுசா பெருசா இருந்தா தான் வேகமா உருகாது நீங்களும் எடுத்து ஆளு கொண்ட உடச்சு உடைங்க நல்லா ஜாலியா இருக்கு தெரியுமா இதை உடைக்கிறது இது கூட நல்ல சூப்பர் ஐடியாவா தான் இருக்கு பண்டி இந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் பாக்கும்போது சூப்பரா இருக்கு எங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள இதெல்லாம் உருகி காணாம போயிடும் பாருங்க